திருவெரும்பூர் அருகே தலைவெட்டி ஐயனார் கோவில் ஆடித்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி கணபதி யோகத்துடன் இந்த விழா தொடங்கியது. 3ஆம் தேதி காவிரியிலிருந்து பக்தர்கள் தீர்த்தக்குடம் பால்குடம் எடுத்து வந்து ஐயனார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக ஆடித்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி விமான நிலையத்தில் பயணிகளிடம் இருந்து கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து திருச்சி வந்த பயணிகளிடம் மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். இன்று ஒரே நாளில் பயணிகளிடம் இருந்து 26,21,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் கத்தியை காட்டி வழிப்பறி செய்த 2 பேரை ஆவடி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நேற்று இரவு 8 மணி அளவில் சாலையில் நடந்து வந்த 2 பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட விக்னேஷ், விஜய் என்ற இளைஞர்களை ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். காட்டெருமைகளிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எச்சரிக்கையுடன் பணிக்கு செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தண்ணீர் மற்றும் உணவு தேடி காட்டெருமைகள் குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரிகின்றன. இவற்றை காட்டுப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாகபஞ்சமி தினத்தை முன்னிட்டு கருட வாகனத்தில் உற்சவர் மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி சமேதமாக சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா வந்தார். மாட வீதிகளில் வலம் வந்த மலையப்ப சுவாமியை பக்தர்கள் சேவித்தனர். கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் முழங்க சுவாமியை அவர்கள் தரிசனம் செய்தனர். திருப்பூர் ஊத்துக்குழி அருகே கணேசன் என்பவருக்கு சொந்தமான பின்னலாடை தயாரிக்கும் ஆலை உள்ளது. இந்நிலையில் வழக்கம் போல் பணிகள் முடிந்து தொழிலாளர்கள் வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் பஞ்சாலையில் ஒரு பகுதியிலிருந்து புகை வெளியேறியது. தகவலிருந்து தீயணைப்புத் துறையினர் உடனடியாக வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பஞ்சு பொதிகள் எரிந்து சேதமாகின. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் ஆழ்துளாய் கிணறுகளை அமைத்து வாழையை பயிரிட்டுள்ளனர். கடும் வறட்சியின் காரணமாக வாழை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை தத்தநேரி பகுதியைச் சேர்ந்தவர் ராம்குமார். இவர் சதுரகிரி மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் வழியில் நண்பர்களால் தள்ளிவிடப்பட்டு கீழே விழுந்து இருந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த ராம்குமாரின் நண்பர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் வினோத்குமார், சரவணன் ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். திருப்போரூரை அடுத்த சிறுதாவூரில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பாலாட்டம்மன், தண்டுமாரியம்மன் கோவில்களில் ஆடித்திருவிழா 2ஆம் தேதி துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தேரில் வலம் வந்த அம்மனை பக்தர்கள் தரிசித்தனர். சாமந்தி பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தெலுங்கு கன்னட மக்கள் கொண்டாடும் முக்கிய பண்டிகைகளுள் ஒன்றான வரலட்சுமி நோன்பு பண்டிகை வரவுள்ளதால் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. குறிப்பாக மேரிகோல்டு என்று அழைக்கப்படும் சாமந்தி பூக்களின் விலை 1 கிலோ 500 ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை பூசாரிபாளையம் பகுதியில் உள்ள கால்வாயில் செல்லும் கழிவு நீரில் நுரை வருவதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சாக்கடை நீர் கலப்பதினால் உருவாகும் நுரை காற்றில் பரப்பதாக கூறியுள்ள அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.